இன்றைய சிறப்பு என்று மாகாலை அமாவாசை இந்த மாகாலை அமாவாசை என்பது நமது மூதாதையரை பூமியில் வாழ வருமாறு இறந்து போன தாய் தந்தையரை பாட்டன் பாட்டியை முப்பாட்டன் பாட்டிகளை அழைத்து நம்மளோடு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஆடி மாச அமாவாசை என்பது அவர்களை வணங்குவது வணங்கி பூமிக்கு வாங்க என்று அழைப்பது மாகாலய அமாவாசை என்பது நம்மளோடு தக்க வைத்துக் கொள்வது தை மாச அமாவாசை என்பது அவர்களை வழி அனுப்பி திருப்பி மேலோகத்திற்கு அனுப்பி வைப்பது இப்போ ஆடி மாதம் அமாவாசையில் அழைத்த நமது மூதாதையரை மாகாலய அமாவாசையில் நம்மளோடு இருக்க வைத்து அவர்களுடைய அறிவுரையை கேட்டு அவருடைய அசிரீரான அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் நடத்திய வழியில் குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் செல்ல வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த மாகாலய அமாவாசை விரதம் யாரெல்லாம் தன்னுடைய தாய் தந்தையரை இழந்திருக்கிறார்களோ பாட்டன் பாட்டி இழந்திருக்கிறார்களோ அவர்களுடைய சொத்துக்களில் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் மாகாள அமாவாசையில் விரதம் இருந்து காவிரி கரையில் இருக்கக்கூடிய நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் முதன்மையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆதி திருவரங்க நாயகன் அரங்கநாத பெருமானை மனதில் இருத்தி காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய பெருமாளை மனதில் இருத்தி நம்மளை காத்து ரட்சிக்கும் நமது மூதாதரை அரவணைத்து அவர்களை வீட்டில் இருக்க வைத்து நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த மாகாலய அமாவாசை விரதம் யாரெல்லாம் மாகாலய அமாவாசை விரதம் இருக்கிறார்கள் அவர்களுடைய தலைமுறைகள் வாழும் ஏன்னா காக்கும் கடவுளான பெருமாளையும் நமது மூதாதரையும் ஒரு சேர வீட்டில் அழைத்து விருந்து வைத்து அவர்களை நினைத்து வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த மாகாளே அமாவாசை விரதம் இன்று இந்த மாகாலய அமாவாசை நாளில் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்து நமது மூதாதரையும் நமது வீட்டில் இருத்தி பெருமாளை காக்கும் கடவுளாக இருக்க பெருமாளை நினைத்து பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடும் போது நம்மளை காத்து ரட்சிக்கும் காக்கும் கடவுளான பெருமாள் நமக்கு பலவிதத்தில் உதவி செய்து நம்மளை காப்பார் அவரோடு நமது மூதாதையரும் நம்மோடு இருந்து பல நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை எது ஒரு சிலருக்கு எந்த வகையில் போகிறதுனே தெரியாது நான் என்ன படிப்பு படிக்கணும் தெரியாது நான் என்ன வேலை எந்த தேடும் அது தெரியாது நான் எந்த மாதிரி வீடு கட்டணும் தெரியாது எனக்கு எந்த மாதிரி பொண்ணு அமையவாங்க எந்த மாதிரி மாப்பிள்ளை அமையவாங்க இது தெரியாது இப்படி வழி தெரியாமல் இருந்த விஷயங்களுக்கு வழி தேடக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த மாகாலயமாசு விரதம் இந்த விரத நாளில் அனைவரும் மூதாதிரை நினைத்து எம்பெருமான் ஏழுமலை அணையை நினைத்து வழிபட்டு மாகாலய மாசு விரதம் இருந்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள்